தலை சிவப்பாக, கட்டுக்கொடி. குழந்தை அழகா ஆரோக்கியமா பிறக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெற்றோர்களுக்குமே இருக்கும். அதுக்கான சிறந்த மருந்து கட்டுக்கொடியினுடைய இலைச்சாற்றை எடுத்து சுத்தமான தண்ணீர்ல பாத்திரத்துல போட்டு அதுல சிறிதளவு குங்குமப்பூ, நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு கலந்து அதை நல்லா கிளறி வச்சிட்டோம்னா அல்வா மாதிரி கெட்டி ஆயிரும். அதை காலையில மாலையிலயும் சாப்பிட்டு வந்தோம்னா குழந்தை சிவப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். குறிப்பா புத்தி கூர்மையா இருக்கும். இந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாவே இருக்கும். அதனால சளி காய்ச்சல் வரவே வராது. ஆண்கள் உட்கொண்டு வந்தா நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிறந்த ஆண்மை பெருக்கியும் கூட. சிறுத்த கட்டு கொடியார் சீதரத்த நீங்கு மிருத்த புனலை கட்டும் மின்னும் திருத்தமுறும் கொங்கை மட மாதே குளிரும் மெய்யல்லார்க்கும் சங்கையற நீயெடுத்த சற்று. அதோட கட்டுக்கொடி இலைய நிழல்ல உலர்த்தி அரை தேக்கரண்டி சாப்பிட்டு வர சர்க்கரை நோய் மற்றும் சிறுநீர் கழித்தல் தீரும். இதோட பனங்கற்கண்டு சேர்த்து பசும்பால சாப்பிட்ட பிறகு பாருங்க, உடலுக்கு புது தெம்பே கிடைக்கும். இந்த மூலிகைய மலமிளக்கியாகவும் பயன்படுத்த முடியும். 18 சித்தர்கள் வாழ்ந்த பூமி. அந்த 18 சித்தர்களை சார்ந்து எத்தனையோ மகான்கள் இருக்காங்க இந்த பூமியில. இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு ஒருத்தரும் சொல்லி கொடுத்து வாழ்றதை விட ஒரு ஒருத்தர் தன்னையே உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கையும் இருக்குது. அதில் தான் இந்த புக், அதாவது ஜீவாமூர்தம் அப்படிங்கிறது, இது 6வது ஆண்டு. நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த மனிதன் இந்த மண்ணில் எப்படி வாழ்வது, ஆன்மீகத்தை எப்படி நாடுவது, அப்படி நிறைய விஷயங்களை அற்புதமாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. சந்தா தொடர்புக்கு 91 76 56 47 23